Hi friends, welcome back to my channel. In this video, we will talk about this hair straightening and straightener. How to iron the hair, how to cut the hair, how to iron the hair. We will talk about this in the video. First வந்து இதோட முந்தானியோட ப்ளீட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ இதே நான் எந்த மெத்தட்ல எடுப்பேன் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் First, வந்து அந்த சாரியோட ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் கொஞ்சம் ஓரளவு பெருசா எடுத்தா போதும் அதுக்கு அப்புறம் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து இந்த அளவு தான் இருக்கணும் அப்படிங்க கிடையாது உங்களுக்கு எந்த ஷேப்ல வருதோ அந்த ஷேப்ல வந்து மடிச்சுக்கலாம் சோ நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரி நான் எனக்கு குட்டியா தான் நான் border வைப்பேன் சோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் மடிச்சு எடுத்துக்கறேன் So, கீழலாம் ப்ராப்பரா எடுக்கணும்னு கிடையாது நான் எப்படி எடுக்கணும்னு சொல்றேன் அதுக்கு அப்புறம் மேலே வந்து ஓரளவு எடுத்துட்டு அதை வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சி நல்லா செக்யூர் பண்ணி பின் பண்ணிக்கணும் இந்த இது வந்து நான் எப்படி எடுப்பேன் அப்படிங்கறத தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் நான் இந்த மெத்தட்ல தான் எடுப்பேன் எனக்கு வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ வந்து இப்படி தான் நான் வந்து அந்த பீரோல்ல உள்ள வச்சு ஏனா அது ஒரு கிரிப்பா இருக்கும் பிடிச்சுக்கும் அப்படிங்கறதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு சோ உங்களுக்கு வந்து இந்த கதவு ஜன்னல்ல பூட்டி அந்த மாதிரியும் அதலயே வச்சுக்கலாம் பீரோல்லயும் அதை இது பண்ணி சேஃப்டியா அந்த இத பண்ணி வச்சுக்கலாம் சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்னா அந்த ஃபர்ஸ்ட் border இருக்குல அந்த ஃபர்ஸ்ட் border நம்ம பெருசா எடுத்துக்கோம்ல அதுக்கு அந்த அளவு மட்டும் நீங்க கரெக்ட்டா எடுத்துட்டீங்கனா அதுக்கு அப்புறம் உள்ளது வந்து கையை வச்சு ரெண்டு சைடும் வெளியில வருதா அப்படிங்கறத பார்த்துட்டு ரெண்டு கையையும் வச்சு உள்ள வந்து இந்த சைடும் அந்த ஷேப்புக்கு எடுத்துட்டு இந்த சைடும் ரைட் சைடும் அந்த ஷேப்ல எடுத்துக்கணும் லெஃப்ட் சைடும் அதே ஷேப்ல எடுத்துக்கணும் சோ ரெண்டு சைடு மாத்தி மாத்தி அந்த கையை வச்சு அதை எடுத்துறலாம் நீங்க மேல இருந்தே அதை கஷ்டப்பட்டு எடுக்கணும் கிடையாது சோ இத பாருங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ரெண்டு சைடு ஷேப் வந்து நம்ம கையை வச்சு பாத்தி அளவு எடுத்து அதுல ஒரு பின் பண்ணி சேஃப்டி பின் பண்ணிக்கலாம் இப்போ இது நான் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறேன் சோ இதையும் உள்ள வச்சி எந்த லெந்த்க்கு வேணுமோ அவ்வளவு லெந்த்க்கு வந்து அதே ப்ரோசிஜர் மூலம் நம்ம வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு லெந்த் வந்து எடுத்துக்கணும் எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் நம்ம பின் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஃபஸ்ட்லேருந்தே நம்ம என்டிங் நம்ம இது பண்ண பின் பண்ணோம்ல அந்த இடத்துலேருந்தே மறுபடியும் வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் ஸ்ட்ரைட்னர் எடுத்துப்போம் எடுத்துட்டு அதை வந்து நல்லா ஹீட் ஆக விட்டுருங்க கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் பண்ணிடுங்க ஸோ ஹீட் ஆனதுக்கப்புறம் அது பின் பண்ணி வச்சுருக்கதை இப்படி மேலே வந்து இப்படி அயன் பண்ணி விட்டால் போதும் ஏன்னா ஆல்ரெடி பின் பண்ணியிருக்கிறதுனால இதை வந்து இப்படி லைட்டாக இந்த லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு வாட்டி அயன் பண்ணால் போதும் நான் இப்படி அயன் பண்ணி விட்டால் நல்லா ஸ்ட்ரிப்பாக அதே நிற்கும் எனக்கு இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால ஒரு அயன்லேயே அது அப்படியே நின்றுச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது கேப்லேயே நீங்கள் ஒவ்வொரு ஃபீட்டாகவும் அயன் பண்ணலாம் Thank you.
அதுக்கப்புறம் வந்து நான் மேலே இந்த இதை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இதில் ஃப்ளீட்டை வந்து நான் அயன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எத்தனை ஃப்ளீட் வேணுமோ அத்தனை ஃப்ளீட்டை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்னரை வச்சு நம்ம ஒவ்வொரு ஃப்ளீட்டாக வந்து அயன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இது கட்டினதுக்கப்புறம் பண்ணாலே ஓகே. இது வந்து நான் கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காண்டி ப்ளவுஸ் ஏதோ போடாமல் கட்டாமல் நான் இப்படி மேலே வச்சு அயன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சாரீ வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இதுக்கப்புறம் வந்து இப்படி அயன் பண்ணி விட்டாலே போதும். ப்ளவுஸ்லாம் போட்டு ஃபுல்லாக கட்டிட்டேன் சாரீ. ஸோ கீழே மட்டும் நான் அயன் பண்ணலை, இன்னும் மேலே மட்டும் அயன் பண்ணி ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்படி வேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணாலே போதும். அண்ட் இப்போ வந்து கீழே வந்து எப்படி அயன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ப்ராப்பராக காட்டுறேன். ஸோ இவ்வளோதான். ஸோ இதேமாரி ப்ரீவியஸ் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் அமைக்குங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேரும்.